வெங்காயமில் தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் வெங்காய மசாலா செய்யலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்கிட்டு தனியாக மாற்றி வச்சுக்கலாம். இதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கட் பண்ண கருவேப்பிலை அரைச்ச தக்காளி சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு கட் பண்ண இஞ்சி திக்கான தேங்காய் பால் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். கவர் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக கட் பண்ண பச்சை மிளகாய் கொத்தமல்லியில் சேர்த்துட்டிங்கன்னா வெங்காய மசாலா ரொம்ப டேஸ்டியாக ரெடி. பூரி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். என்னோட பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை வெங்காய மசாலா. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.